இடியட். ஓ, ஸ்காவுண்ட்ரல். என்னமா இது? வந்ததும் வராதமா வசப்பாடிக்கிட்டே வர? அந்த கொல்லம் பெற்ற ராஜால அந்த ராஸ்கல் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா மம்மி. வாய் மூடு. அப்பம் புத்தி எங்க போகும்? இங்கேயே இந்த பேச்சு பேசுறியே, பாவம் அந்த புள்ளைய என்ன வார்த்தை கேட்டியோ? நான் ஒண்ணுமே சொல்லல மம்மி. வண்டியில கொண்டு போய் எங்களை வீட்டுல விடுன்னு சொன்ன, அதுக்கு போடின்னு சொல்லிட்டோம். அந்த பிள்ளையா? அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? சரி சரி, உங்க அப்பா முன்னாடி கண்ண கசிக்கிட்டு நின்னு வந்ததும் வராதும் விவகாரத்தை ஆரம்பிச்சிடாத. ஒரு வாரத்துக்கு நம்ம ஊரையே கலக்க போறோம். குளம் குட்டையை கலக்கிறதா இருந்தா என்ன ஒரு ஆம்பளைய துணக்கி வச்சுங்க. ஏன்னா எவ்வளவு ஆள் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். தலைவரே, அவசியம் நான் உங்களோட வரணுமா? பாப்பாக்கெல்லாம் வந்திருக்காங்க, ஊரை சுத்தி காட்டலாமேனு. ப்ரோக்ராம் தான் நமக்கு முக்கியம், பிள்ளைங்களா முக்கியம். வாங்க வந்துருங்க, ஓடி போயிருவோம். ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேம்மா, அப்புறமா வந்து பேசுறேன். பாரு மம்மி, எவ்வளவு நாள் கழிச்சு நான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். டாடி கேமல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா? வாம போலாம். This house, my machan house. I see. That house. என்ன இந்த சத்தம் வருது? பக்கத்துல ஏதாவது பம்பு செட் வச்சு தண்ணி இறக்கறானுங்களா? மோட்டார் இல்ல, man sleeping. இது man sleeping இல்ல, மலை sleeping. இது வண்டலூர் ஜூவல் இருந்தது, தீனி போட்டு கட்டுப்படி ஆகாம இங்க கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. எதையோ தின்னுட்டு தூங்கிட்டு இருக்குது. எப்போ எழுந்திருக்கும்? அடுத்த மாசம் 6ஆம் தேதி. அது எப்படி கரெக்ட்டா டேட் சொல்லுங்க. அப்பதான் இதுக்கு எல்லாமே வரும், வாட்டர்ல இருந்து சாப்பாடு வரைக்கும். எப்படி எனக்கு ஒரு வயசான ஒரு போட்டு இந்த பாடு படுத்துறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? என் பொண்ணு, என்ன நீ சொல்ற? வைரமாலையா? அதுவா முத்து, பவளம், வைரம், வைடூரியம், கோமேதகம், இப்படியாக நவரத்தனங்களால் கட்டப்பட்ட மாலை. Come on, group girls. That is cows. This is sorry nice. Nice? Oh, dogs. Yeah, yeah. This is cooks. Kuku? What mean kuku? No, kuku. Adupu. Oh, adupu. எங்க ஊர்ல அடுப்பு இல்ல. பின்ன வெயில காய வச்சு திம்பீங்களா? எல்லாமே கேஸ் தான். எங்க கிட்டயும் கேஸ் இருக்கு, ஆனா எப்ப வரும்னு சொல்ல முடியாது. பெருப்பால் அடிப்பேன். பின்ன நம்ம பேசிட்டு இருக்கும்போது நாய் மாதிரி கத்துனா பிடிக்காது. நீ பாடினியா? இப்ப உனக்கு ஒப்பாரி கேட்கணும், அவ்வளவுதானே? அப்போ இதுல யாரையாவது கொல்ல போறீங்களா? You're right. Follow me. பாட்டி, பாட்டி, பாட்டி. என்ன? உங்க பேர? உங்க பேர் ஆத்துல குளிச்சிட்டு இருக்கும்போது ஆத்தோட போயிட்டா பாட்டி. என்ன சொன்ன? என் பேரை என்ன விட்டுட்டு போயிட்டானா? ஐயோ ஐயோ, என்ன பெத்த ஐயா. நான் தேங்காய் அடுப்பு கட்டி தென்னம்பு சோறாக்கி, என் ராசா உன்ன தென்னம்பு சோறு திங்க தெருவெல்லாம் தேடுறேனே.
நாமாங்க அடுப்பு கட்டி மல்லிகைப்பூ சோறாக்கி என் ராசா உன்னை மாம்பு சோறுதிங்க மந்தையெல்லாம் தேடுறனே என் பூக்காத பூவே பொண்ணு மணியே உன்னை பொட்டியில வச்சு புட்டியெல்லாம் வச்சிருந்தேன் உடச்சிட்டு போயிட்டானா ஐயோ ஏன் சொல்லுவீங்க ஐயா ராசா என் பேரை என்ன விட்டுட்டு போயிட்டான ஐயா அது போயிட்டானா இப்பதான் ஸ்கூல்ல பார்த்து மிட்டா வாங்கி கொடுத்துட்டு வர்றேன் இது பள்ளிக்கூடத்துல பாத்துட்டியா அடி வாங்க அடி வாங்க உங்ககிட்ட சொல்லுவ ஆச்சி வர வச்ச உன்னை வச்சுக்கிறேன் இதெல்லாம் உனக்கு எதுக்கியா குத்துனா டங்கு வர கிழிஞ்சுவாமா பாய ஏய் தார் குச்சி குத்துவேன் அடிச்சு பா அடியே ஏய் நீ ஏன்டா கம்ப தூக்குற ஏய் ஹூ இஸ் திஸ் ஃபெலோ பட்டரை மேன் பட்டரை ஐரன் மேன் ஓ ஐரன் பாட்டு எப்படி இருந்தது பொண்ணு இந்த கணக்கு வழக்கலாம் யார் பாக்குறாங்க கமலா டீச்சர்மா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஒரு நிமிஷம் வரீங்க நீங்க எல்லாம் படிச்சிட்டு இருங்க தவறே இந்த ஸ்கூல்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க 180 பேர் ஷோ எத்தனை பேர் படிக்கிறாங்க 410 பேர் அது உங்க கணக்கு படி உண்மையா எத்தனை பேர் படிக்கிறாங்க மதிய உணவு இலவச யூனிஃபார்ம் போர்டு பெஞ்சு சாக் பீஸ் டஸ்டர்னு இப்படி எல்லா செலவையும் 410 குழந்தைகளுக்கும் எழுதிருக்கீங்களே எப்படிமா அது இடிஞ்சு விழுற நிலையில இருக்கிற அந்த பழைய பில்டிங்க புதுசா கட்டி முடிச்சிட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு செலவு கணக்கு காமிச்சிருக்கீங்களே அது எப்படி இப்ப சொன்னாங்களே அந்த மாதிரிதான் பிறக்காத குழந்தைங்க படிச்சுட்டு இருக்க மாதிரி கெட்டாத பில்டிங் கணக்குல இருக்கு இங்க பாருங்க மேடம் இது பஞ்சாயத்து பள்ளிக்கூடம் இதுக்கு தலைவர் தர்மலிங்கம் ஆமா நான் தான் தலைவர் நான் தான் ஊழல் பண்ணேன் இப்ப என்ன பண்ண போற இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கிற ஊழலை எல்லாம் ஜனங்க கிட்ட சொல்லிடுவேன் ஜனங்களுக்கு இந்த ஊழல் எல்லாம் பழகி போச்சு ஊழல் பண்றவங்கள தான் இப்ப ஆட்சியில உட்கார வைக்கிறாங்க நான் மாத்தி காட்டுறேன் வேற புடவை இருந்தா மாத்தி கட்டு பொம்பளை என்ன அவ்வளவு கேவலமா போச்சா இப்ப ஊருக்குள்ள போய் உங்க ஊழல் விவகாரத்தை பத்தி உத்தரவிடாம சொல்றேன் வீதி வீதியா நடந்து வீடு வீடா ஏறி உனக்கு எதுக்குமா கஷ்டம் அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா நானே கொண்டு வந்துடுறேன் ஏய் என்ன நிக்கிறீங்க உட்காருங்கடா போங்கடா ஏய் எந்திரிச்சு போங்கடா என்னால் கெடுக்கப்பட்டவள் நீ சொல்றீங்க அடுத்த காட்சியை பா யாரையா பார்த்தது இவர் தாங்க யோ நீ உன் கண்ணால பாத்தியா ஆமாங்க டீச்சர் நம்ம கணக்கு உள்ள போய் கதவை தாப்பா போட்டத என் கண்ணால் நான் பார்த்தங்க அதனாலதான் வெளிக்கதவை நான் தாப்பா போட்ட தலைவர நாக்குல நரம்பு இல்லாம பேசாதீங்க டீச்சர் எவ்வளவு படிச்சவங்க நல்லவங்க சச்ச அதெல்லாம் ஒண்ணு இருக்காது சும்மா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு போயா போங்க அவன் தான் திரும்ப திரும்ப அடித்து சொல்றான்ல உள்ள யாரா இருக்காங்கன்னு பாத்துருவோமே ஆமா தலைவர பாத்துருவோம் எனக்கு ஒண்ணு நம்பிக்கை இல்ல ஏதோ நீங்க சொல்றதுனாலதான் போறையா என்ன இதெல்லாம் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் ஆத்திர காயிற புடவை கூட காத்திலேயே மேல பற்றக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி போறவன்
ஆனா இந்த விஷயத்துல இதுவரைக்கும் தாடி வச்சு இந்த விஸ்வாமுத்தர் கூட உள்ள போயிட்டாரா? அப்டால் நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானே, என்னையா எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நீயா அப்படி பாக்குற? நீங்க எல்லாரும் பண்ணா தப்பியா நான் பண்ணிட்டேன்? ஏதோ கல்யாணம் காட்சி இல்லாதவன் ஒரே ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன், அதை நீங்க எல்லாம் மன்னிச்சிட கூடாதா? எங்க அந்த டீச்சர்? வேண்டாங்க வேண்டாங்க, அவங்க கிட்ட கேட்காதீங்க. நான் கூட சொன்ன தலைவரே, ஊரு கூடுச்சுன்னா அசிங்கம் ஆயிடும்னு ஊருக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன்னு அவங்க தான் சொன்னாங்க. என்ன தாய், இப்ப ஊரே கூடிடுச்சு, சொல்ல வேண்டியது சொல்லு. தைரியமா சொல்லுமா, சொல்லு. அவன் எப்படி சொல்லுவா? அழுக்கிக்கிட்டும் இனிக்கிக்கிட்டும் ஊரை சுத்தும் போதே எனக்கு தெரியும், எவனையோ ஒருத்தனை முந்தானில சுத்தப்படாது. காத்துல பறக்கிற தூசிய பார்த்தே களத்துல எவ்வளவு நெல் இருக்குன்னு கணக்கு போடுற ஆளு நான். ஏழே நீ கணக்கு பண்ணிட்டியே. நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற டீச்சர், இந்த வயசுல அவன் அறுத்திட்டு வர நிக்குது. ஊரை விட்டு துரத்திட்டோம்னா நமக்குதான் அவமானம். மா தாய் எஞ்சி கேட்டுக்கிறேம்மா, இனிமே இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் இந்த ஊருக்குள்ள வச்சுக்காதேம்மா. போமா போ. நீங்க அழுகுறீங்க? இங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்தீங்களா டீச்சர் அம்மா யோகியதையே? தலைவரே கையும் கலவமா பிடிச்சிட்டாரு. யோ, இவனுங்க யோகியை பத்தி என்னட சொல்றியா? கண்ணகிக்கு செலவு பண்ணுங்க, கண்ட இடத்துல கட்டின சிலை அவுப்பானுங்க. இவங்க சொல்ற உண்மையை நம்பிக்கிட்டு ஒரு உத்தமி மேல சந்தேகப்பட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்ப ஒண்ணுமே நடக்கலைங்கிறீங்களா? யோ, அப்படி ஒரு தப்பு நடந்திருந்தா அவன் அவங்க கொலை பண்ணிருப்பாங்க, இல்ல தற்கொலை பண்ணிருப்பாங்க. தம்பிக்கு டீச்சர் மேல ஒரு பந்த பாசம், அதான் உண்மையை பொய்யா மாத்திரா? யாரையா பொய்யாக்குறது? நடக்காத நடந்ததா சொல்லி நாடகம் மாற உன்ன ராஜா இந்த அளவு விட்டுடு. அவங்க சொன்னதுக்காக விட்டேன், இல்ல இப்படி ஒரு பழி சுமத்துற உன்ன இதே இடத்துல கொலை பண்ணிருப்பேன். வாங்க டீச்சர், இன்னும் மெடிக்கா போங்கயா. நடக்க போற ஆண்டு விழாவில் அது இல்லையா? அதுல எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் பங்கெடுத்துக்க போறாங்கன்னு நான் ஒரு லிஸ்ட் எழுதி கேட்டிருந்தேன். நாளைக்கு கிளாஸ் டீச்சர் எல்லாம் வந்து எழுதி கொடுக்க சொல்லு. நாளைக்கு தான் ஸ்கூல் லீவ் ஆச்சுமா. என்னது, எனக்கு தெரியாம லீவா? ஐயோ, இது தெரியாதா? நம்ம ஊர் பண்ணாரு லீவ் விட்டாரு. என்ன அது, இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் தான் எச்சம், எனக்கு கூட தெரியாம எப்படி? நாளைக்கு நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு, ஊரே அங்கதான் இருக்கும். ஜல்லிக்கட்டு பார்க்க வந்த மல்லுக்கட்டு வீரர்களே, மல்லிகை பூ வைத்திருக்கும் மங்கைகளே, குமரிகளே, குமரர்களே, கிழவர்களே, கிழவிகளே, வர்றையா? மைக் ரொம்ப நாளா கிடைக்கல, இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு, பேச விடுங்க. ஆகவே தோழர்களே, உங்களுக்கு வேணுமா பேசிய? ஓ, வீரநல்லூர் சொந்த தாரணை தலைவர் தர்மலிங்கத்தின் ஒரே ஒரு முரட்டு காளை. அவர் வளர்த்த அந்த காளை பலடன் புண்ணாக்குகளையும் சிலடன் பருத்தி கொட்டைகளையும் தின்று திணவெடுத்த தோள்களோடு மைதானத்திலே சுத்தி வருகிறதே அந்த காளை. அந்த காளையை இந்த ஊரிலே யாராவது ஒரு வீரனுக்கு அடக்குவதற்கு திக்கிருந்தால், திராணி இருந்தால், பக்கு இருந்தால், வகை இருந்தால், முகத்திலே முக்கு இருந்தால், மூக்கு இருந்தால், மூக்குக்கு கீழே மீசை இருந்தால், அடக்குவதற்கு ஆசை இருந்தால், அவன் தோசை தின்றிருந்தாலும் பரவாயில்லை, களத்திலே குதித்து காளை அடக்க பாருங்கள் பாருங்கள் என்று அறைகூவலிடுகிறோம். ஏற்கனவே அறிவித்தபடி இந்த அஞ்சுபவன் தங்கச் சங்கிலியே காளை அடக்கும் வீரருக்கு பரிசாக வழங்கப்படும். நீ போய் அந்த மாதிரி கூட சேர்ந்து போடும். இவரு பத்து பேர் அடக்க சொல்றியா? நான் ஒத்தால நின்னு அடக்கிறேன். பாவம், அது வாயிலா ஜீவே, அது அடக்குற ரொம்ப தப்பு. காளைய பார்த்த உடனே ஒவ்வொருத்தனுக்கு பேதி ஆயிட்டு இருக்கு. என்ன நீ அடக்க போறியா? சுமார வெள்ள சுண்ணாம்பு பாக்குறதுக்கு நல்ல காட்டேர்மே மாதிரி இருக்கே, போய் சண்டை போடும். சண்டை போடுவேன், குத்துனா குடல் வெளியில வந்துடும், அப்ப அசிங்கமா இருக்கும். மாட்டுக்கா? இல்ல, எனக்கு உனக்கு தான் குடலே இல்லையா, புற உடல் தானே. இந்த வீரநல்லூர் வரலாற்றிலேயே எங்கள் தலைவரை தேர்தல் களத்திலே யாரும் அடக்கியதும் இல்லை, அவர் வளர்த்த காளையை யாரும் அடக்கியதும் இல்லை. அந்த காளைதான் இவருடைய மூளை, அந்த காளைதான் இவருடைய மானம், அந்த காளைதான் இவருடைய மரியாதை, அந்த காளைதான் இவருடைய எல்லாம்.
ராஜா, நீ இப்ப அந்த காளை அடக்குற. ஆமா, நீ அடக்க போறது காளை மட்டும் இல்ல, தர்மலிங்கத்தோட திமுறையும். தைரியமா சொல்லிட்டீங்கல்ல, வெற்றியோட திரும்பி வரேன். இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த காளை அடக்கும் வீரனுக்கு தலைவருடைய பொண்ணு கையாலேயே இந்த அஞ்சு பவன் தங்க சங்கிலியை மாலையாக போட சொல்வார். என்னங்க என் பொண்ணு கையால செயின் போடுற? ஆட நீங்க ஒண்ணுங்க, எவன் இந்த காளை அடக்க போறான்? குதிரை கூத்துற ரம்ம ஊத்தி விட்டுருக்கேன், நம்ம கிட்ட போனா குடலை குத்தி எடுத்துரும். கொஞ்சம் தள்ளிக்குங்க. பண்ற குதிச்சுட்டான், மன்னிச்சுங்க. நீ அம்மா? நான் தான். என்ன பாட்டு பாடி அடக்க போறியா? அது அப்படி, இப்ப மாடுபட போற பாட்டை பாரு. போயா ராஜா ராஜாவா? சும்மா விடாத வாத்தியார. முடியாது. ஏறி மேல ஒழுங்கா மரியாதையா உங்க அப்பா சொன்ன மாதிரி இந்த செயினை உன் கையால என் கழுத்துல மாட்டு. குத்திருவேன், போ பின்னால. இப்ப மாட்ட போறியா இல்லையா? இல்லனா கண்ணு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல பிள்ளைல கழுத்துல மாட்டிருமா, இல்லனா உன்னை பத்தி இவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. இப்ப என் கழுத்துல இதை மாட்டலைனா உன் கழுத்துல நான் இதை மாட்டிருவேன். You rascal! Hey, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்திருந்தா அன்னைக்கு நடக்காதவன் நடந்ததா சொல்லி அத்தனை பேர் மத்தியில டீச்சர் அவமானப்படுத்திருப்ப? அன்னைக்கு அந்த டீச்சர் மனசு என்ன வேதனைப்பட்டிருக்குறத
இன்னைக்கு உன் பொண்ணை கரு தெரிஞ்சுக்க. ஒரு நாள் கூட இருக்க முடியாது, அவர் கை குணமாயிடும். இல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கம்மா. வேலை செய்யற கையுமா வீணாயிட கூடாதுன்னு ஆத்தாள வேண்டிக்கோ. இந்த கசாயத்தை இப்ப குடுமா. தம்பி, கைய ரொம்ப அசைக்க வேண்டாம், அப்படி தாங்கனாப்புல வச்சுக்கோங்க. நான் வரட்டுமா? தைரியமா இருங்க. மூர்க்கத்தனமான வேலையெல்லாம் அவங்க அப்பன் தான் செய்வான். பாவம், அந்த பொண்ணு என்ன பண்ணும்? வாங்க, யாரு பேருக்கு அர்ச்சனை? ராஜா. உங்களுக்கு மகா கணபதி பிரசாத பல சித்திரஸ்து, சர்பாபீஷ்ட பல சித்திரஸ்து. மல்லிகா, நில்லுமா. சில பேர் தனக்கு கஷ்டம் வரும்போது தெரிஞ்சுறாங்க, சில பேர் தன்னால மத்தவங்களுக்கு கஷ்டம் வரும்போது தெரிஞ்சுறாங்க. என்னால உங்க அண்ணனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை பார்த்து இன்னும் நானே தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அவருக்கு இப்போ நல்ல குணமாயிடுச்சு. மல்லிகா, அன்னைக்கு உன் கழுத்துல இருந்த பாசி மணியை பார்த்து பணத்திமிரில ஏதேதோ கிண்டலா பேசிட்டேன். அதுக்கு பரிகாரமா இந்த செயினை உன் கழுத்துல நானே போட்டு விடுறேம்மா. வேண்டங்க, இந்த அளவுக்கு நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்களே, அதுவே ரொம்ப சந்தோஷம். இப்போ நீ இதை வாங்கிக்க மறுத்தேன்னா இன்னும் என்ன நம்பலன்னுதான் அர்த்தம். சச்ச, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்லுவாரு. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? உங்க அண்ணன் ஜல்லிக்கட்டுல எங்க காலை அடக்குனாரே, அதுக்கு பரிசா கொடுத்ததுதான் இந்த செயின்.
ஒரே அது உனக்கு தான் சேரணும். என்னங்க நில்லுங்க, கை நல்லா குணமாயிடுச்சா? உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யும். அன்னைக்கு வண்டியில வந்து உங்ககிட்ட நான் திமிரா பேசி உங்களை இன்சல்ட் பண்ணது தப்புதான். அந்த பாட்டுக்கிட்ட அவங்க பேரை செத்து போயிட்டான்னு சொல்லி ஒப்பாரி பாட வச்சதும் தப்புதான். அன்னைக்கு ஜல்லிக்கட்டுல நான் உங்களை ஆம்பளைன்னு கூட பார்க்காம அடிக்க வந்தது தப்புதான். எல்லாத்துக்கும் மேல ஜல்லிக்கட்டுல நான் உனக்கு மொத்தம் கொடுத்த தப்புதான். ஆளை விடு. ஐயோ, அது தப்பு இல்லைங்க, அது ஒண்ணுதான் சரி. அதுவே தப்புன்னா எல்லாமே தப்பாயிடும். இப்ப என்ன செய்யணுங்கற? என்ன லவ் பண்ணனும்? அதெல்லாம் முடியாது. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கீங்க? சரி. ஆஹா.